கவர்மெண்டே அந்த சட்டத்தை வந்து வாபஸ் பண்ணிட்டாங்க வந்து. அதனால வந்து வித்தின் தி கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணணும். நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து வேற விதமா வந்து எதுவும் போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரே ஒரு இதுல வந்து அதிகமா முஸ்லிம்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா சிறைச்சாலையில இருக்கிறாங்க வந்து. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இதுதான் முஸ்லிம்களை வந்து அவங்கள ப்ரொவோக் பண்றது, ப்ரொவோக் பண்ணி வந்து தவறு செய்ய வைக்கிறது, வந்து குற்றம் இயக்க வைக்கிறது, அவங்க அதன் மூலம் வழக்க போட்டு இடைவெளி விட்டுருக்கீங்களா? நிறைய இடைவெளி இல்லாமல் இருக்கமா இருக்காங்க. பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க, இந்த மத்தியில ஒரு இடைவெளி இருக்கு, இந்த இடது பக்கத்துல உள்ளவங்க அங்க வந்து உட்காரலாம், அதுக்கு கொஞ்சம் இருக்கிறவங்க முன்னால தள்ளி வாங்கலாம், நீங்க எடுத்துறீங்க. இதெல்லாம் பயன்படுத்திருந்தா இந்த இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஈவன் கோவை பாம் பிளாஸ்ட் கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு மேல, 22 வருஷத்துக்கு மேல வந்து இருந்தவங்களாம் அப்படியே உள்ளேயே இருந்து வந்து மௌத்தாராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருது. வெளியே வந்து எந்த ஜீவமே வந்து அவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சு அவர்கள் இறக்கும் முறை வந்து பண்றாங்க. அதனால நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவு வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கு. இப்போ தமிழ்நாடை பொறுத்தளவு வந்து அரசியலில் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வந்து. அதுல வெற்றிடம் இருக்கோ இல்லையோ, இந்தியா முஸ்லீம்களை பொறுத்தளவு வந்து ஒரு பெரிய வெற்றிடம் என்ன அப்படின்னு சொன்னால், லேக் ஆஃப் லீடர்ஷிப். நிறைய தலைவர்கள் இருக்காங்க, தலைவர் இல்லை. ஒரு அமீர் இருந்தா தான் வந்து எல்லாத்தையும் முஸ்லீம்களை வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து லீட் பண்ண முடியும். எந்த ஒவ்வொரு அமீர் இப்ப சிஐஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து திடீர்னு வாட்ஸ்அப்ல வந்து வருது, நிறைய பேர் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, ஏதோ 10,000 ரிப்பிட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணா உடனடியா வந்து அந்த சட்டத்தை வந்து வாபஸ் பண்ணிடுவாங்களாம், அதனால எல்லா ஜமாத்துலயும் இருந்து வந்து அவங்கவங்க வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் தவறான தகவல். அந்த மாதிரி வந்து இந்தியன் லாலையும் இல்லை, இந்திய சட்டத்திலையும் இல்லை, இன்டர்நேஷனல் லாலையும் இல்லை, எதுலையுமே வந்து கிடையாது. அதனால 10 லட்சம் வழக்கு போட்டாலும் சரி, ஒரு வழக்கு போட்டாலும் சரி, வந்து எல்லாமே ஒண்ணுதான். அது போட்டதுனால வந்து அவங்க விட்ரா பண்ணிடுவாங்க சட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான இதுவுமே கிடையாது. இதை சொல்லுவதற்கு ஒரு பல தலைவர்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எத்தனை கட்சிகள் வந்து இருக்குது, எத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு, எல்லாருமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல கூட வந்து சேர்ந்து வந்து நிக்கிறது கிடையாது. வந்து கட்சி தான் பெருசு, சமுதாயம் பெருசு கிடையாது, கட்சி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்க நிலையில வந்து அந்த லீடர்ஷிப் வேகத்தை வந்து நம்மளுடைய உலமாக்கள் வந்து உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகள், அவர்களுடைய மாநாடு, அதனுடைய நிறைவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சொல்லுகிறோம். இந்திய அரசியல் சாசனத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ள இந்த மத்திய அரசை, பாரதிய ஜனதா மத்திய அரசை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இந்த சட்டத்தை திரும்ப பெறுமாறு இம்மாநாடு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. மக்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்த அரும்பாடுபட்ட தேசத்தந்தை காந்தியடிகளின் 150வது ஆண்டு விழாவை ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டே, மற்றொரு பக்கம் மக்களிடையே மதத்தின் பெயரால் பிளவை ஏற்படுத்தும் தனது தொடர் முயற்சிகளை அரசு நிறுத்தி கொள்ளாவிட்டால் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு அது பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துவிடும் என்பதை இம்மாநாடு எச்சரிக்கிறது. இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் விவகாரத்தில் வெறுப்புணர்வை ஏற்படுத்துவதை இலக்காக கொண்டு செயல்படுத்துவதை நிறுத்தி கொள்ளுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். இம்மசோதாவினால் ஏற்படக்கூடிய துயரமான விளைவுகளை கவனத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் இம்மசோதா விவகாரத்தில் நல்லதொரு தீர்ப்பை, அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த மாநாடு எதிர்பார்க்கிறது. இம்மசோதா இந்தியாவோடு தொப்புள் கொடி உறவு கொண்ட இலங்கை தமிழ் அகதிகளையும், உலகின் படுமோசமான நிலையிலே உள்ள ரோஹிங்கிய அகதிகளையும் திட்டமிட்டு புறக்கணித்து அநீதி இழைத்ததற்காக இம்மாநாடு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மத்திய அரசின் இந்த மசோதா இந்து ராஷ்டிரத்தை அமைக்கும் முயற்சியின் ஒரு அங்கமாக இருக்குமானால், இந்திய மக்களின் இந்த போராட்டம் இன்னொரு விடுதலை போராட்டமாக இது வீரியத்தோடு தொடரும் என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு இம்மாநாடு பிரகடனப்படுத்தி கொள்கிறது. காஜா மொயினுத்தீன், தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர்.